அழாதாட்டா, என்ன ஏதுன்னு சொன்னா தானே இந்த அப்பத்தை அழுக்கு புரியும். என்ன எப்பவுமே எப்படி அப்பத்தை கூப்பிடுவேன்? என் செல்ல கலெக்டர்னு கூப்பிடுவேன். அது வெறும் வார்த்தையா போயிடுச்சு அப்பத்தா. ஏண்டி அப்படி சொல்றவ? முருகம்மா தான் கல்யாணம் பண்ணி தரம்னு வாக்கு கொடுத்துட்டாப்ல. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கா இனிமே நான் எப்படி படிப்பேன்? படிச்சா தானே கலெக்டர் ஆக முடியும். ஊர் உலகத்துல கல்யாணம் பண்ணி படிச்சு முன்னேறின பொண்டு பிள்ளைகளே இல்லையா என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டும் படிக்கணும்ட்டா படிக்கலாம். ஒருவேளை வேணும்னு சொல்லிட்டா? சொல்ல மாட்டாங்க அத்தா. சொல்ல மாட்டாம்னு உன்னால சூட ஏத்தி அடிச்சு சத்தியம் பண்ண முடியுமா? அப்படி இல்ல அத்தா, நான் என்ன சொல்ல வரேன்டா? பாத்தியா பாத்தியா, நீ சத்தியம் பண்ண மாட்ற. போச்சு, நான் செத்தே போறேன். ஆத்தாளு மகளு ஆவுன்னா இதையே சொல்லுங்க. நடுவுல இந்த கழுவிய மறந்துருங்க. போச்சு, என் வாழ்க்கைய போச்சு அப்பதா. என் வாழ்க்கைய போச்சு அப்பதா. ஏங்க, இந்த வாட்டி விளைஞ்ச கடலையில 4 கிலோ அப்பாவை கொண்டாற சொல்லட்டுமா? என்னங்க சொல்ல மறந்துட்டனே, ஆரஞ்சு கலர்ல பச்சை பார்டர் போட்டு ஒரு புதுசா ஒரு புடவை வந்திருக்கான். சென்னையில இருந்து வரும்போது கார்த்திக வாங்கி ஆற சொல்லட்டுமா? ஏங்க, உங்களுக்கு என்னமாச்சும் வேணுமா? என்னங்க, நான் என்ன சொல்றேன் ஏது சொல்றேன்னு கூட கேட்காம சும்மா நாச்சுக்கும் தலையாடிக்கிட்டே இருக்கீங்க. என்னைய பார்த்தா பூம்பு மாட்டுக்காரி மாதிரி தெரியுதா? என்னைய பார்த்தா அப்படி தெரியுதா? என்னங்க மாமா, விளையாட்டுக்கு பேசுனா அத போய் இல்லாதா? நெசமாதான் கேக்குறேன். இம்பட்டு வருஷமா மாலினிக்கு தான் கார்த்திக்னு முடிவு பண்ணி வச்சிருந்துட்டு உங்ககிட்ட ஒரு வாரத்தை கூட கேட்காம நான் சுந்தரி கட்டி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு வார்த்தை உங்ககிட்ட கலந்துருக்கணுமோன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குதாதான். ஏத்தா உன்னை நான் சங்கடப்படுத்திட்டேனா? அந்த இடத்துல என்னை கேட்டிருந்தாதான் நான் சங்கடப்பட்டிருப்பேன் மாமா. பிரச்சனை வரும்போது நீங்க எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியாதான் இருக்கும். நம்ம பொண்ணுக்கு என் தம்பின்னு எடுத்த முடிவு இப்போ ஒன்னும் மாறலையே. சுந்தரியும் நம்ம பொண்ணுதானே மாமா? பேசி பாப்போம். வா. அதாவது சுந்தரி, என்னத்தா இங்கே நின்னுட்டவ? வா உள்ளார போவோம். எனக்கு பயமா இருக்கு அப்பதா. முன்ன வச்ச காலை பின்ன வைக்க கூடாது. வா, இம்புட்டு தூரம் வந்துட்டு என்ன தயக்கம்? இல்ல அப்பதா, மாமா கண்ணை பார்த்து என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தைரியமா சொல்ல முடியுமான்னு தோணல அப்பதா. அதே அப்பதா கூட இருக்கேன்ல. நான் முன்னாடி எடுத்தா நீ பின்னாடி எடு, நீ முன்னாடி எடுத்தா நான் பின்னாடி எடுக்கிறேன். வா.
இது சரியா வரும்னு நினைக்கிறியா பாத்தா? இத பாரு, நினைச்சிட்டே இருந்தா காரியம் கரையறாதாத்தா. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும். முத அடியே எடுத்து வைப்போம். அப்படினா இந்த கல்யாணம் நின்றுமா பாத்தா? வெக்காளியாத்தா எப்பவுமே நமக்கு நல்லதே தான் நினைப்பா. அவ மேல பாரத்தை போடுவோம், எல்லாம் நல்லதே நடக்கும். அத்தா வா. இங்கே நிப்பாட்டு, போலவா? வாத்தா, வாங்க அத்தா. வா சுந்தரி, உட்காருங்க. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் அத்தா. என்னங்க என்னங்க? நான் வந்துட்டேன். அத்தா வந்திருக்காங்க. மதனி நல்லா இருக்காகல்ல? உட்காருங்க, உட்காரு அத்தா, உட்காரு. லட்சுமி, உங்களுக்கு குடி காப்பு தண்ணி கூடு. சரிங்க. இல்ல மாமா, பரவாயில்ல. சரி லட்சுமி, எல்லாருக்கும் சேர்த்து பொங்க சொல்லு. ஆத்தாவும் சுந்தரியும் இன்னைக்கு நம்ம கூட தான் சாப்பிட போறாங்க. சரிங்க. ஆமாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு எம்புட்டு நாளா ஆச்சு. அத்தா நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, இப்படிங்கிறதுக்குள்ள நான் சமைச்சறேன். அப்புறம் சுந்தரிமா சொல்லு அத்தா. மாமா, அது வந்து மாமா. அத்தா நாக்கு வரைக்கும் வந்துருச்சுல்ல, அப்புறம் நான் சொல்ல அத்தா. அவ உங்ககிட்ட சொல்றதுக்கு சங்கடப்படுறாப்பா. அவளுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் மாமா. நான் கலெக்டர் ஆனோண்டு சின்ன வயசுல இருந்து கண்ணா கண்டு போட்டேன் மாமா. இப்ப காலேஜ் செகண்ட் இயரு, இனி ஒரே ஒரு வருஷம் காலேஜ முடிச்சிடுவேன். முடிச்சிட்டு ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், அடுத்தடுத்து நிறைய கிடைக்குமாமா. கல்யாணம் பண்ணி போட்டா அம்பிட்டுமே முடிஞ்சு போயிடும் மாமா. என்னத்தா இம்பிட்டு தானா? நான் கூட என்னமோ ஏதோ ஒன்று பதறி போயிட்டேன். கார்த்திக் யாரு? நம்ம புள்ள. கல்யாணத்துக்கு அப்புறம் சுந்தரி படிக்கணும்னு சொன்னா படிச்சுட்டு போடுன்னு சொல்ல போறான். இதப்ப இம்பிட்டு பெருசா பேசிட்டு இருக்க. இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்டா? இராத்தா, அதுக்கு முன்னால நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடறேன். குமரவேல் மச்சான் எனக்காக உசிரியே கொடுத்தவன். அதுக்கு கைமாறா நான் அந்த குடும்பத்துக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கலையன்ற ஒரு ஏக்கம் என் மனசுக்குள்ள கடந்து உறுத்துதாத்தா. அதனால உன்ன இப்ப என் மச்சானை கட்டி வச்சு ஒரு படியாவது எடுத்து வச்சிட்டேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். என் சந்தோஷத்தை தடுத்துறாதாத்தா. சரி மாமா, நீங்க ஆக வேண்டிய வேலைய பாருங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். ஹாய் சுந்தரி. அப்பா போன் இருங்க, பேசிட்டு வந்தேன். சரி சரி மாலினி. அப்பதா வா 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 வா. என்னம்மா மாலினி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அப்பதா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். ஏய், என்ன மச்சான் சொல்ற? அனுவா? அந்த அணு இண்டஸ்ட்ரி அணு? எஸ். டேய், எந்த கேப்லடா உஷார் பண்ண? டேய், அசிங்கமா பேசாத.
எனக்கு அவள பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா லவ் பண்றேன்டா. சூப்பர்ரா. ஓகே சொல்லிட்டாளா? இரு இரு, நீ முதல்ல அவகிட்ட உன் லவ் சொல்லிட்டியா, இல்ல இதயம் படம் முரளி மாதிரி தூரத்துல இருந்து துரத்திட்டு இருக்கியா? நான் சொல்லிட்டேன் மச்சான். அடப்பாவி, இது எப்படா? நம்ம ஆட் லான்ச் ஃபங்க்ஷன்ல சந்தோஷத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது, ஆனா ஒரு கப் டீய வாங்கலாம். லைட்ஸ் ஆன். I don't have words. Amazing, Karthik. முதல் நாள் 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு இப்ப என்ன மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன். No, no. தப்பு பண்ணவங்களுக்கு தான் மன்னிப்பு. நீங்க தான் கலக்கிட்டீங்களே. எனக்கே என்ன பார்க்க வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம அழகு நம்ம கண்ணுக்கு தெரியாது. You're correct. இனிமே அனு இண்டஸ்ட்ரியோட எல்லா ஆட் கான்ட்ராக்டும் உங்களுக்கு தான். Wow. Yes. And this is my gift. Very nice. Thank you. All the best. Madam, ad super irundhathu madam. Miss India, Miss Chennai, yaar act pannirundhalum indha alavukku vandirukadhu madam. Screen la romba super ah irukinga. All credit goes to Karthik. Na venda venda nu solla avar dhaan enna compel panni nadathu. Hi Karthik. You did a wonderful job. Thank you sir. Just a second. Okay, sure. Okay. இன்னைக்கு நீங்க தான் ஹீரோ. நீங்க ஹீரோயினா இருந்தா நான் ஹீரோவா இருக்க ரெடி. என்னது? பிறந்ததே உனக்காக தோணுச்சு.
உன்னால அழகா காமிக்க முடியும். ஆனா இந்த உலகத்தை உன்னால மட்டும்தான் எனக்கு அழகா காட்ட முடியும். I love you, Anu. கார்த்திக், இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல, பதில் சொன்னா போதும். See, Karthik, I like you. And உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. You're handsome too, but love எல்லாம் என் டிக்ஷனரியிலேயே கிடையாது. நான் வேற மாதிரி கார்த்திக். So, நீ வேணாங்கிறியா? இப்போ வேண்டாங்கிற. லவ் ஒரு மேஜிக் கார்த்திக், அது தானா நடக்கணும். அது வந்துட்டா சும்மா இருக்க முடியாது. எனக்கு வரல. இட்ஸ் ஓகே. சாரி அனு. விடு மச்சான், இது ஒன்னும் ஃபெயிலியர் இல்ல, ஜஸ்ட் போஸ்ட்போன் தானே இருக்கு. அவ ஒன்னு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியே, காதல் இன்னும் வரலன்னு சொல்லிருக்கா. கண்டிப்பா வரும். வரும் வரும்டா. நம்ம ஊர்ல தான் காதல் வந்து செத்தவனும் இருக்கான், செத்ததுக்கு அப்புறம் காதல் வந்தவனும் இருக்கான். இந்த காதல் கார்பரேஷன் தண்ணி மாதிரி எப்ப வேணா வரும். நீதான் ஹார்ட் பக்கெட்டை மூடாம புடிச்சுக்கிட்டே நிக்கணும். ஆனா கண்டிப்பா வரும்டா. வண்டி எடு. சந்தோஷத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது, ஆனா ஒரு கப் டீய வாங்கலாம். சந்தோஷத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது, ஆனா ஒரு கப் டீய வாங்கலாம். அனு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காளே. இது நாள் வரைக்கும் நான் இவள் இப்படி பார்த்ததே இல்லையே. சம்திங் ஸ்பெஷல். நல்ல சகுனம் மச்சான், சூப்பர். எனது உங்க ஊர் பேர் என்னமோ சொன்ன, இங்கெல்லாம் வேற ஏதோ இருக்கு. அந்த ஊருக்குள்ள இது ஒரு ஊரு. டேய், அந்த பேரே எனக்கு ஞாபகத்துல இல்ல, அதுக்குள்ள இன்னொரு ஊர் வேறயா? நான் ரிமோட் வில்லேஜ் கேள்விதான்டா பட்டிருக்கேன், ஆனா இப்பதான்டா பாக்குறேன். ஆனா இந்த ஊர்ல பிறந்துட்டு நீ பேசுற பேச்சு இருக்க ரொம்ப டூ மச் மச்சான். இது நான் பிறந்த ஊர் இல்லடா, எங்க அக்காவை கட்டி கொடுத்த ஊர். ஓ, அப்போ உங்க ஊர் என்ன பெரிய சிட்டியா மச்சா? அதுவும் இந்த மாதிரி ஒரு குக்கிராமம் தானே. அப்புறம் ஏன் மச்சா உனக்கு வில்லேஜ்னாலே ஒரு வெறுப்பா வருது? அதனாலதான்டா வருது. புரியலையே. உள்ளே இருந்தாதான் அதோட இன்னொரு முகமே தெரியும். ஆஹா, வில்லேஜ் எல்லாம் நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்றதெல்லாம் சுத்த ஹம்பக் மச்சான். என்னைய கேட்டா நாடு முழுக்க இருக்கிற மொத்த கிராமத்தையும் அழிச்சிட்டு ஹைடெக் சிட்டியா மாத்தணும். வேளங்கிடும்டா. என்னது? இல்லல, சுத்தமா வேளங்கிடும்னு சொல்ல வந்தேன். அது டேய் என்னாச்சு? இல்ல இதுக்கப்புறம் லெப்டா ரைட்டான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மச்சான். சுத்தம்
இதுவரையா? பேசாம வரியா? நீ வர வர சரியில்லை புள்ள. ஏன்? முன்னெல்லாம் வெளிய போகும்போதும் வரும்போதும் நரியாடு வினாவிட விடுகதன்ட்டு என்ன மாச்சும் விளையாடிக்கிட்டே இருப்ப. இப்பெல்லாம் விளையாடவே மாட்டேங்கிற. என் பொழப்பே இங்க நான் சிரிப்பா சிரிச்சு போய் கிடக்கு. இதுல நீ வேற. என் கல்யாணத்தை நிப்பாட்ட வழி கேட்டனே சொன்னியா? நானும் யோசிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். விளக்கு போட்டுச்சான். மஞ்ச காமால இருந்த தடம் தெரியாம மறைஞ்சு போச்சான். நீயும் பேச்சி அம்மாளுக்கு விளக்கு போடு, எல்லாம் நல்லது. அவன் கொப்பம் அவனே. இதா வரேன். அப்பதான்